بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير وقال النبي عليه الصلاة والسلام الكوثر نهر في الجنة والماء يجري على اللؤلؤ أو كما قال صلى الله عليه وسلم புகழ்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும். இம்மண்ணின் மேல் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் சர்தாரே துஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபுவா தாபிஈங்கள் கியாம நாள் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலா எவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எவைகளிலிருந்து அந்த ரப்பு நம்மை தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு சொல்லியிருக்கின்றானோ அவைகளிலிருந்து தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். பேரன்புமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, குர்ஆன் அல்லாஹு தஆலா ஒரு சூராவை இறக்கியிருக்கின்றான். அந்த சூரா அதனுடைய ஆரம்பமே சுபஹானல்லதி, அல்லாஹ் மிக தூய்மையானவன் பரிசுத்தமானவன். குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் ஒரே ஒரு சூரா தான் இந்த சுபஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்பதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூராவில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்ட வரலாறை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்மில் அதிகமானவர்களுக்கு இந்த மிஅராஜ் என்றால் என்ன, இஸ்ரா என்றால் என்ன என்பது பற்றி நமக்கு தெரியாமல் இன்று அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இதில் அல்லாஹு தஆலா ரெண்டு கட்டமாக இந்த பிரயாணத்தை அல்லாஹ் ஆரம்பித்திருக்கின்றான். இந்த பிரயாணத்தில் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்துக்குரிய ரெண்டு விடயங்களையும் தான் கவலைப்படக்கூடிய ஓரிரு விடயங்களையும் இந்த பிரயாணத்தில் பார்த்தார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாம் உலகளாக ரீதியில் உலக அடிப்படையில் உலக அறிவை பெற்றவர்களாக இன்று நாம் மார்பு தட்டுகின்றோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட அறிவுகள் இருக்கிறது, அதை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கிறது என்பதாக இன்று எம்மில் அதிகமானவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விடயத்தை பற்றி எம்மிடத்தில் யாராவது கேட்டால் அதை சொல்வதற்கு நாம் தயங்குகின்றோம். ஏனென்றால் அதை பற்றி நாம் படிக்கவில்லை, ஆராய்ச்சி செய்யவில்லை, பார்க்கவில்லை. இதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
இந்த சுருக்கமான நேரத்தில் ஓரிரு விடயங்களை பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சூராவுக்கு இரண்டு பேர்களை அல்லாஹ் சூட்டியிருக்கின்றான். ஒன்று இஸ்ரா, இராவழி பயணம். அடுத்தது சூரா பனி இஸ்ராயில். குர்ஆனில் நீங்க பார்க்கும் பொழுது சூரா பனி இஸ்ராயில் என்று இருந்தாலும் இது சூரா இஸ்ராவை தான் குறிப்பிடும், அல்லது சூரா இஸ்ரா என்று இருந்தால் அது சூரா பனி இஸ்ராயிலை தான் குறிப்பிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்தஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் மிக தூய்மையானவன், அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அஸ்ரா பி அப்தஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி, தன்னுடைய அடியானாகிய அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இரவின் ஒரு பகுதியில் இராவழி பயணம் கொண்டு சென்றான். மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் மக்திஸ் அந்த பள்ளிக்கு அல்லாஹ் கொண்டு சென்றான். இதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இதில் இஸ்ரா என்றால் இராவழி பயணம் என்றால் என்ன? எப்பொழுது நபி அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்திஸுக்கு நபி அவர்கள் சென்றார்களோ இதுக்குத்தான் இஸ்ரா என்று சொல்லப்படும். இதுதான் இஸ்ரா, இராவழி பயணம். இரவில் ஒரு பகுதியில் நபி அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து அல்லாஹ் தன்னிடம் எடுத்தான். அல் உருஜ், ஏறினார்கள் ஏறினார்கள், அதான் மிஅராஜ். இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சூழ நாம் பரக்கத் செய்திருக்கின்றோம், பரக்கத் செய்திருக்கின்றோம். அங்கிருந்தே தான் அந்த நபியை நாம் தன்னிடம் அழைத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஏனென்றால் லினுரியஹு மின் ஆயாதினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக வேண்டி. இந்த அத்தாட்சிகள் என்ன என்பதைத்தான் அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு பார்த்து விட்டு வந்து சொன்னார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து நீண்ட அறிவிப்புகள் இருக்கின்றது, நேரம் போதாது. நபி அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அப்படியே ஒரு புராக் என்று சொல்லக்கூடிய வாகனத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். இவர்கள் சென்று கொண்டிருக்கும் சமயத்தில் மிஸ்ருக்கு பக்கமாக இவர்கள் சென்றார்கள். சென்ற பொழுது ஒரு அழகான ஒரு வாடை நறுமணம் வீச ஆரம்பித்தது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஜிப்ரீல், மா ஹாதிஹி ராயிஹத்து தய்யிபா, இது என்ன ஒரு நறுமணம் வீசுகிறதே, மிக அழகாக இருக்கிறதே, இது என்ன என்பதாக கேட்ட பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ராயிஹது மாஷிதபினதி ஃபிர்அவுன் வ அவ்லாதிஹா, இது யாருடைய கபர்ல இருந்து வரக்கூடிய வாசனை தெரியுமா, இதுதான் ஃபிர்அவுனுடைய மகளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த வேலைக்கார அந்த பொம்புளட, அவவும் அவளுடைய குழந்தைகளும் சேர்ந்து அடக்கப்பட்டிருக்கிறார்கள், அந்த கபரில் இருந்து வரக்கூடிய வாசனை தான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஏன் இந்த வாசனை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்றால், அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு நியமிக்கப்பட்ட அந்த பெண்மணி, அடிமை பெண் இருக்கின்றாலே, அவள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றிருந்தால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தால், இது ஃபிரௌனுக்கு தெரிய வந்த பிறகு ஃபிரௌனுடைய மகள் இதை சொல்லிக் கொடுத்தால், என்னுடைய வாப்பா ரப்பாக இருக்கும் பொழுது இந்த பெண் யாரையோ ஈமான் கொண்டிருக்கிறாள், மூசாவுடைய ரப்பை ஈமான் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது ஃபிரௌன் வேதனை கொடுத்தான். அவர்களை நெருப்பு மூட்டி ஒரு சட்டியில் பொறிக்க வைத்தான், ஒன்றன் பின் ஒன்றாக. குழந்தைகள் மூன்று அல்லது இரண்டு குழந்தைகள் என்பதாக அறிவிப்புகளில் வருகிறது. இந்த குழந்தையையும் தாயையும் சேர்த்து அப்படியே சூடு காட்டி அவர்கள் இறக்கும் முன்னால் அந்த பெண்மணி வேண்டிக் கொண்டால், எங்களுடைய மூன்று பேருடைய ஜனாதாக்களையும் ஒரே இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும். அப்படி அந்த பெண்ணுடைய பேச்சுக்கு இணங்க ஃபிரௌன் அப்படியே அந்த தாயையும் அந்த குழந்தையையும் சேர்த்து அடக்கிய அந்த கபரிலிருந்து வரக்கூடிய நறுமணம் தான்
என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வை தௌஹீதை குர்ஆன் ஹஜ்ரத் மூசாவை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக வேதனை செய்யப்பட்டு அவருடைய கபர்களில் இருந்து வரக்கூடிய வாசனை தான் என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுது மனிதன் அல்லாஹ்வை ரசூலை ஏற்கும் பொழுது ஈமானுடைய சோதனை அவனுக்கு வரும். அந்த சோதனையில் அவன் வெற்றி பெற வேண்டும். நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை அவன் எதிர்பார்த்து உலகத்தில் வாழ வேண்டும். இது ஒரு காட்சியை நபி அவர்கள் பூமியில் பார்த்தார்கள். அதன் பிறகு உருஜ் அந்த பைத்துல் மக்திஸில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். அதில் ஒவ்வொரு வானத்திலும் பல காட்சிகளை நபி அவர்கள் கண்டார்கள். முதலாவது வானம், இரண்டாவது வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், இப்படி நபி அவர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். அங்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை பார்த்தார்கள். அங்கு மிக பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜித் இருந்தது. அதுதான் சொல்லப்படும் சும்மா உஜபினா இல சமா இஸ்ஸாபியா, ஏழாவது வானத்துக்கு போனதன் பிறகு நபி அவர்கள் பார்த்தார்கள். பைத்துல் மஹ்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு விசாலமான இடத்தை பார்த்தார்கள். அது எப்படிப்பட்ட இடம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா ஜிப்ரீல் மா ஹாதா, இது என்ன ஜிப்ரீல், இவ்வளவு மலக்குமார்கள் வருகிறார்கள். சொல்லப்பட்டது, ஹாதா பைத்துல் மஹ்மூர் வ இதா ஹுவ யத்குலு குல்ல யௌமின் சபுஊன அல்ஃப மலக்கின் லா யஊதுன இலைஹி. ஒவ்வொரு நாளும் நபி அவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த மைத்துல் பைத்துல் மஹ்மூருக்குள்ளால் 70,000 மலக்குமார்கள் நுழைவார்கள். ஆனால் அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் நுழைந்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த பைத்துல் மஹ்மூர் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு அதிசயத்தை பார்த்தார்கள். சொன்னார்கள், அதைத்து அலா நஹ்ரின், நான் ஒரு ஓடையின் பக்கமாக நான் கொண்டு செல்லப்பட்டேன். என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டி சென்றார்கள். அதன் பிறகு நான் அதை பார்த்தேன். கிபாபு லுலுஇ, அதன் எப்படிப்பட்டதென்றால் முஜவ்வஃபுன் ஃபகுல்துஹு மா ஹாதிஹி யா ஜிப்ரீல், மா ஹாதா யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் அவர்களே இது என்ன என்பதாக நான் கேட்டேன். அதுதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் அதனுடைய இரண்டு ஓரங்களும் முத்தால் பதிக்கப்பட்டிருந்தது. அவைகளை இரண்டு ஓரங்களிலும் குப்பாக்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல, முத்துக்கள் பதிக்கப்பட்ட அந்த பவளத்துக்கு மேலால் அதனுடைய நீர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்ன என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்ட பொழுது சொன்னார்கள், ஹாதா அல் கௌசர், இதுதான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நாளை மறுமையில் வழங்க இருக்கிற இந்த கௌசர் என்று சொல்லக்கூடிய இந்த தண்ணி என்பதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் இரண்டு விடயங்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். முதலாவது அந்த பெண்மணியுடைய அந்த கபர்ல இருந்து வரக்கூடிய வாசனை, இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கௌசரையும் பைத்துல் மஹ்மூரையும் பார்த்தார்கள். ஆச்சரியப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கவலைப்படக்கூடிய அதிகமான விடயங்களை பார்த்தார்கள். அதில் முக்கியமான ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறிய பொழுது ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். சொன்னார்கள், லம்மா உர்ஜ, என்னை எப்பொழுது அல்லாஹ் அந்த இராவளி பயணம் எடுத்து சென்றானோ அப்பொழுது நான் மரர்த்து பி கௌமின் லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸின், நான் ஒரு கூட்டத்தாரின் பக்கம் நான் அழைத்து செல்லப்பட்டேன். ஒரு சமூகத்தின் பக்கம் என்னை கூட்டி சென்றார்கள். அவர்களுக்கு செம்பினால் ஆன நகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் யஹ்முஷூன உஃபி ரிவாயத்தின் யஹ்மிஷூன வுஜூஹஹும் வசுதூரஹும், அவர்கள் தங்களுடைய அந்த முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நெருப்பினாலான
நகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, செம்பால் செய்யப்பட்ட நகம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதால் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சுகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், மன்ஹா உலாயா ஜிப்ரீல், இவர்கள் யார் என்பதாக, யார் என்பதாக? அப்பொழுது சொன்னார்கள், ஹா உலாயி அல்லதீன யக்குலூன லஹூமன் நாஸ் வயக்கவுன ஃபீ ஆராலிஹிம். இவர்கள் யார் என்றால், இவர்கள் உங்களுடைய உம்மத்தில், இவர்கள் உங்களுடைய உம்மத்தில் அடுத்தவர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள், புறம்பேசி திரிந்தவர்கள், அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையை பறித்தவர்கள், அடுத்தவர்களுடைய மானம் மரியாதையை பறித்தவர்கள், குறை பேசி திரிந்தவர்கள், கோல் சொல்லி திரிந்தவர்கள், ரீமத் பேசியவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் வருகின்றது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல் ஹம்மாசூன் அல் மஷாஊன், இவர்கள் தங்களுடைய கண்களினாலும் தங்களுடைய நாவுகளினாலும் இவர்கள் இஷாரா செய்து இவர்கள் புறம் பேசியவர்கள். இன்னைக்கு அப்படித்தானே, நாங்க மூணு பேர் நாலு பேர் இருக்கக்குள்ள அவனோட சேர்ந்து இன்னும் அஞ்சாவது அத்தர கழுவுற, அஞ்சாவது அத்தர கழுவுற, அவர் அங்கிருந்து போனதுக்கு பிறகு திருப்பி நாங்க என்ன அவர் பத்தி கழுவுற. கண்ணியமானவர்களே, இன்று அதிகமானவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை, களவெடுப்பதில்லை, வட்டி வாங்குவதில்லை, அனாச்சாரம் செய்வதில்லை. ஆனால் இந்த பாவத்தில் இருந்து தப்பியவர்கள் நம்ம எத்தனை பேர்? இதில் அதிகமானவர்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். புறம் என்றாலே எங்களுக்கு, அடுத்தவனுடைய இறைச்சி என்றாலே அது நமக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கிறது. அழகான முறையில் முன் சப்புகளில் நின்று தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், கியாமுல்லைல் தொழுவோம், தஹஜ்ஜத் தொழுவோம், இப்படியான இன்னோ அமல்களை நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் அடுத்தவனுடைய மானத்தில் கை வைப்போம், அடுத்தவனை பற்றி புறம் பேசுவோம். எந்த அளவுக்கு என்றால், ஜும்மாவுக்கு வருவோம், அந்த அரை மணி நேரம் உட்கார்ந்து குத்பாவை கேட்போம், வெளியே அதன் பிறகு வெளியில் சென்று எத்தனை மனிதர்களை பற்றி புறம் பேசுவோம். இன்று சர்வசாதாரணமாக இருக்கின்றது, அடுத்தவருடைய மானங்களை பறிப்பதற்கு, அடுத்தவருடைய குறையை பேசுவதற்கு, அடுத்தவருடைய அந்த விடயத்தில் தலையிடுவதற்கு இன்று சர்வசாதாரணமாக நம்முடைய கையில் இந்த மொபைல் நடைமாடுகிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதில் எத்தனை பேர் விதிவிலக்காக இருக்கிறார்கள்? இந்த தண்டனையை நபி அவர்கள் பார்த்தார்கள், இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் மறுமையில் பார்க்கத்தான் போகின்றோம். எத்தனை பேருடைய நெஞ்சுகளும் முகங்களும் கிழிக்கப்படும், கீறி கிழிக்கப்படும். இந்த வேதனையை சுமக்கக்கூடியவர்கள் நம்ம எத்தனை பேர் இருப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். சரியான முறையில் அதுக்குரிய தௌபாவை நாம் செய்யவில்லையா? ஒரு மனிதர் விபச்சாரம் செய்து விட்டார், வட்டி வாங்கி விட்டார், இவைகள் செய்து விட்டார், இது ரப்புடன் தொடர்புடையது. அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு இறங்கி தௌபா செய்து அல்லாஹ் அவருடைய குறைகளை மன்னித்து மறைத்து விடுவான். அடுத்தவனுடைய மான மரியாதையில் சர்வசாதாரணமாகிவிட்டது. நம்முடைய வியாபாரிகளை எடுத்து பார்ப்போம், நம்முடைய ஆஜிகளை எடுத்து பார்ப்போம், நம்முடைய செல்வந்தர்களை எடுத்து பார்ப்போம், ஏழைகளை எடுத்து பார்ப்போம், யாரை, யாரும் இதில் தப்பவில்லை. அவர்களுக்கு ஏதாவது என்ன சொல்லுவோம்? நாங்கள் உண்மையைத்தானே பேசுகின்றோம், உண்மையைத்தானே பேசுகின்றோம். முன்கர் நக்கீருடைய வேலையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரவில்லை, தரவில்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது. பஜாரிலும் தான், வியாபார ஸ்தலங்களில் தான், ஒக்ஷனில் தான் உட்கார்ந்து கொண்டு எங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது, அடுத்தவர்களுடைய மானத்தில் கையை வைக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இது சாதாரண பாவமாக நாம் நினைக்க கூடாது, இதற்குரிய தண்டனையை அனுபவித்துத்தான் தீர்வோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்து கவலைப்பட்டார்கள். பிறகு சொன்னார்கள், ஃபஅதைது அலா கௌமின் புதூனுஹும் கல் புயூத். இன்னும் ஒரு கூட்டத்தாரை நான் பார்த்தேன், அவருடைய வயிறுகள் எல்லாம் பிரம்மாண்டமான வீடுகளை போன்று அல்லது ரூம் அறைகளை போன்று இருந்தது. கவலையுடன் கேட்டேன், யா ஜிப்ரீல், இவர்கள் யார் என்பதாக? அப்பொழுது நான் சொன்னார்கள், அது இவர்கள் யார் என்றால், இன்னும் நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய வயிற்றுக்குள்ளால் பாம்புகள் அப்படியே சுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வயிற்றுக்குள்ளால் அவர் வயிறை அல்லாஹ் எப்படி ஆக்கியிருந்தான் என்றால், கண்ணாடி குழையை போன்று ஆக்கியிருந்தான். அந்த பாம்புகள் சுத்துவதை இவர்கள் கண்டார்கள். இது என்ன, இப்படிப்பட்ட வேதனையை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், இவர்கள் தான் வட்டி சாப்பிட்டவர்கள், இவர்கள் தான் வட்டி சாப்பிட்டவர்கள். கண்ணியமானவர்களே, இது எவ்வளவு ருசியாக இருக்கிறது சொல்றோம் தானே, சிறிய இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்குது, சிறிய வட்டி தானே, நாங்க தௌபா செய்வோம், இப்படி இல்லாம எங்களுக்கு வாழ இயலாது என்பதாக பலர் பேசுகிறார்கள்.
பலர் பேசுகிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட வேதனைகள் சோதனைகள் வருவதிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் காத்தருள்வானாக.